எப்பவுமே தெரியும் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நீங்க டெய்லி யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் தான். சோ நீங்க எப்பவுமே உங்க கையிலேயே வச்சு சுமந்துட்டு இருக்கீங்க. பைபிள் சுமக்கிறோமோ இல்லையோ இது ஒண்ணு மட்டும் நம்ம சுமந்துட்டு போயிடுறோம். சோ இதெல்லாம் வாய் வந்து இதெல்லாம் பேசினா எப்படி இருக்கும், அதுக்கு எவ்வளவு டார்ச்சர் எல்லாம் அனுபவிச்சிருக்குன்றத அவங்களே இப்ப நம்மளுக்காக பேச போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யாரு ரொம்ப அதிகமா வெறுக்கிறோமோ அவங்களும் இப்ப நம்மளுக்காக வந்து பேச போறாங்க. சோ இதுதான் லாஸ்ட் ஸ்கிட்டு. கொஞ்சம் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அவங்க பேசுறது அவங்க ரெக்கார்டிங் எல்லாம் உங்களுக்கு. என்னடா இது, இவனை எழுப்பி எழுப்பி என் பேட்டரியே காலி ஆகுது. இவனை எழுப்ப நான் வேற சீக்கிரமா எழுந்துக்கிறதா இருக்கு. இந்த அலாரம் வேறப்பா, சும்மா சும்மா அடிச்சுட்டே இருக்க. நடு ராத்திரி நம்மளை எழுப்புறதே வேலையா போச்சு. இதுக்கு இரு, முதல்ல ஸ்னூஸ்ல போட்டுடலாம். இத பாத்தீங்களா மக்களே, காலையில 11 மணி, இவனுக்கு நடு ராத்திரியா, என்ன பண்றது இவனை. அட என்னப்பா ரொம்ப டயர்ட் ஆகுது. இருக்காத அப்பனா நாம தான் காலையிலே சீக்கிரமா எழுந்துடுறோமே. 5 minutes later. ஐயோ வந்தாண்டா வந்தாண்டா, இவன் நம்ம கிட்ட வந்தா போகவே மாட்டானே. காலையில பல்லு கூட விளக்காம வந்துருவான் என் கிட்ட. சே ஐயோ ஐயோ, காலை எழுந்து போனை பாக்குறதே என்ன ஒரு தனி சுகம். சரி சரி, வாட்ஸ்அப்புக்கு போ. அண்டாண்டா போச்சு, எல்லாமே போச்சு. சரி, நமக்கு யாரெல்லாம் குட் மார்னிங் அனுப்பிச்சிருக்கான் பார்க்கலாமா? ஆமா, இவனுக்கு நேர்ல பார்த்த யாரும் சிரிக்க கூட மாட்டாங்க, ஆனா குட் மார்னிங் மட்டும் ஊரூரா சொல்ல வேண்டியது. சரி, அனுப்பியாச்சு. யார் யார் என்ன ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்க பாப்பமா? இந்த ஸ்டேட்டஸ் போடுறவங்க அவங்க சோகத்தை சந்தோஷத்தை ஊர் ஊராக விளம்பரம் பண்ணுவாங்க. அதை பார்க்கறதுக்கு இவனை மாதிரி ஆளுங்க தேடி வர்றாங்க. லாஸ்ட்ல நான் தான் மாட்டிக்கிறேன். அட, ஃபேஸ்புக்ல இருந்து ஏதோ நோட்டிபிகேஷன் வந்திருக்குப்பா, என்னன்னு பாப்பமா? அதானே எங்கிட்ட வராம எங்க போயிடுவான். சூப்பர் பா, நேத்தை விட இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாயிட்டாங்க. வர வர நமக்கு இல்லாத ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஆனா இன்ஸ்டாகிராம் வந்துட்டோமேப்பா. நல்ல வேளை என்ன மறந்துட்டானே நினைச்சேன், வந்துட்டான். கிறிஸ்மஸ்க்கு எடுத்த போட்டோலாம் போஸ்ட் ஸ்டோரி ரீல்ஸ் னு போட்டு லைக்ஸ் ஆ வாங்கிடுவான். அட நம்ம போட்டோ செம்மியா இருக்கேப்பா, இதுக்கே லைக்ஸ் எல்லாம் பிச்சிக்கும் போல இருக்க. நேர்ல பார்க்க ஒரு முகம், போட்டோல பார்க்க ஒரு முகம், போஸ்ட் போடுறப்ப ஆளே மாறிடுறாங்க. இதுல எந்த முகத்தை உண்மைன்னு நம்புறது? இது யாரா? புது ஐடியில இருந்து ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. சோலோ குயினா? சரி, அக்செப்ட் பண்ணுவோம். இதுல வேற சோலோ குயினா, டஸ்கி குயினா, இந்த பொண்ணுங்க கூட பரவாயில்ல. ஆனா இந்த பசங்க ஐடி இருக்கே பா, புரோக்கனாட்டா, சாக்கோ பாயா, ரக்கட் பாயா. ஆனா நேர்ல பார்த்தா மூஞ்சிக்கும் ஐடிக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. இதையே பார்த்துட்டு இருந்தா எப்படிப்பா? கிறிஸ்மஸ்க்கு புது படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை எப்போ போய் பார்க்கறது? அந்த பக்கம் கொஞ்சம் போயிட்டு வருவோம். ஐயோ, புது படம்லாம் சொல்றானே, ஏற்கனவே நிறைய படம் ஏத்தி வச்சிருக்கான். இதுல ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு நம்மளே அடிக்கிறான். லோ பேட்டரி, ப்ளீஸ் சார்ஜ். லோ பேட்டரி, ப்ளீஸ் சார்ஜ். சந்தோஷம் உனக்கு கொஞ்சம் நேரம் கூட நிலைக்கல, ஆனா நீ எப்போ என்கிட்ட வந்தாலும் என் வார்த்தை உன்னை எப்போதுமே அரவணைக்கும். என்கிட்ட ஒரு வசனம் இருக்குப்பா, நான் சொல்ல பாருங்க. அந்த வசனம் 3 இடத்துல இருக்குன்னா அப்போ அந்த வசனத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கும். நீங்க பாக்குறீங்களா பைபிள் எங்க இருக்குன்ட்டு? மத்தேயு, மார்க், லூகா, இந்த 3 அதிகாரத்திலயும் இருக்கு. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. நீ யூஸ் பண்ற எந்த ஒரு உலக பிரகாரமான காரியங்களும் உங்களுக்கு நிரந்தரமா சந்தோஷத்தை தராது. ஆனா நீ எப்போ உடைஞ்சு போய் நிலைமையில இருந்தாலும், நீ துக்கப்பட்டு இருந்தாலும், உன்னை ஆறுதல் படுத்த என் வார்த்தைகள் உன்னை எப்பவுமே இருக்கும். இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இத்தனை நாள் உலக பிரகாரமா வாழ்ந்துட்டு என் பாதி வாழ்க்கையை நான் வீணடிச்சுட்டு ஏசப்பா நீங்க இருக்கிறதே நான் உணரல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே என் கண்ணை மறைச்சிடுச்சு. போஸ்ட் போடுறதும்
லைக் வாங்குறோம் யாருன்னுமே தெரியாதுங்கிட்ட பேசுறதும் போனே வாழ்க்கைன்னு நம்பிட்டு இருந்த எனக்கு நிரந்தரமான சந்தோஷம் பரலோகத்தில் இருக்கிறதே என்பதை நீங்கள் உணர்த்திட்டீங்க. இனி உங்கள் சமூகத்தை விட்டு பிரியவே மாட்டேன்பா. இது எனக்கு உணர்த்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சப்பா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். 1 கொரிந்தியர் 6:12. படைத்திட்ட உலகம் மீது வன்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது உனக்காய் பரணையே விட்டு நான் வந்தேனல்லோ உன்னை கருவிலே தெரிந்து கொண்டே உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் எல்லாமே தந்து விட்டே படைத்திட்ட உலகம் மீது வன்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது இங்கே என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய் எந்த நண்பையே மறந்து விட்டாய் சமூகம் விட்டு ஏன் தூரம் போகிறாய் என் பிரியமே ஏன் மாறிட்டாய் என் கரத்தை விட்டு ஏன் பிரிந்து செல்கிறாய் என் பிள்ளையே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் என் பிள்ளையே என் நட்பை விட்டு என் மாயை தேடினாய் என் பிரியமே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு என் மாயை தேடினாய் தேடினாய் நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே உம் அன்பு போதும் அறிந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே உம் அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் காத்திடுவேன் உன்னை அணைத்திடுவேன் மகனே உன்
உனக்காய் அடிக்கப்பட்டேன், உனக்காய் நொறுக்கப்பட்டேன், உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிள்ளையே. உன்னை மீட்டிடுவேன், உன்னை காத்திடுவேன், உன்னை அணைத்திடுவேன் மகளே. உனக்காய் அடிக்கப்பட்டேன், உனக்காய் நொறுக்கப்பட்டேன், உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிரியமே. ஏசப்பா, நான் உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டேன் ஏசப்பா. பணத்துக்கு ஆசைப்பட்டு, போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு, உலக அன்பை தேடி தேடி போயிட்டேன் ஏசப்பா. அதெல்லாம் வீண்தான்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மறுபடியும் உங்கள் பிள்ளையாக மாற்றி மன்னிப்பீங்களா ஏசப்பா? உலகம் மீது வன்றோ உன்னை ஆள வைக்கும் இடம் மீது, உமக்காய் உலகினில் வாழ்ந்து மறிப்பேனே, உம்மோடு பரலோகம் சேர்ந்திடுவேன்.